வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 19 நூற்றாண்டோடைய இறுதியில வந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா யாருமே சிரிக்கிறது இல்லை. ரொம்ப ஹார்டான முகத்தோடையோ இல்ல ஒரு மாதிரி சோகமான முகத்தோடய தான் இருக்கிறாங்க. ஏன் அவங்க சிரிக்கிறது இல்லை அப்படின்னு காரணத்தை எடுத்து பார்த்தோம்னா, அவங்களுடைய பற் வரிசைகள்லாம் சரியில்லை, பற்கள் சரியா இல்லை, அதனாலதான் அவங்க பல்ல காட்டுறது இல்லை அப்படின்னு சில ரீசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அது சுத்தமா தவறு. எதுக்காக அவங்க சிரிக்காம இருந்தாங்க அப்படின்ற ரீசனை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எதுக்காக அவங்க சிரிக்காம இருக்காங்க, பழைய போட்டோகிராஃப்லாம் ஏன் ரொம்ப அவங்க ரஃபாவோ ஒரு மாதிரி கம்பீரமாகவோ இருக்கிறாங்க தவிர சிரிச்ச மாதிரி முகம் இல்லையே அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் எல்லாரும் சொல்றது என்னன்னா, அப்போ இருந்த போட்டோகிராஃப் டெக்னாலஜி, அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் டைம் ரொம்ப லாங்காக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் அசையாமல் இருக்கணும், அதனால தான் அவங்களால சிரிக்க முடியல. எப்படி சிரிச்சுட்டே இருக்க முடியும்? பழைய டெக்னாலஜி தான் வந்து அவங்களை சிரிக்காம ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க வச்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பர்சன்டேஜ் உண்மை தான், ஆனால் முற்றிலுமா அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ போட்டோகிராஃப் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1816-20 அந்த டைம்கள் தான் பார்த்தீங்கன்னா, நிப்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து முதல் போட்டோகிராஃபை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு முன்னாடி கேமரா அப்படிங்கிறது இருந்தது, அது ஒரு ரூம் சைஸில் இருக்கும். அந்த ரூம்குள்ளேயே போய் ரெண்டு பேர் நின்று ஒரு பேப்பரில் வந்து இருக்கிற அந்த வெளிச்சத்தில் படுற அந்த லைட்டில் படுற அந்த ஆப்ஜெக்டை வந்து நிழற்படமாக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த அப்போ இருந்த அந்த கெமிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனண்ட் ஃபோட்டோவாக இருக்காது, ஒரு டெம்பரவரி ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வச்சிருந்தாங்க. முதல் முதல்ல வந்து ஒரு பெர்மனன்ட் பிக்சரை கொண்டாந்தது வந்து நிப்ஸ் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல ஒரு சின்ன பாக்ஸ் சைஸில் வந்து ஒரு கேமராவை ரெடி பண்ணி அதன் மூலமாக லைட் எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணார். அவர் கண்டுபிடிச்ச அவர் பண்ண முதல் ஃபோட்டோகிராஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ ஃப்ரம் த விண்டோ அப்படிங்கிற இந்த ஃபோட்டோ தான். இந்த எக்ஸ்போசர் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிருக்கு இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து முழுசாக படிக்கிறதுக்கு. பர்மனன்ட் ஃபோட்டோ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அவர் பல முயற்சிகள் பண்ணுறாரு, ஒரு கட்டத்தில் அவர் இறந்துடுறார். அவர் இறந்ததுக்கப்புறம் 1833களில் வந்து லூயி அப்படிங்கிறவர் அவருடைய பார்ட்னர், அவர் தான் வந்து திரும்பி கேமராவுடைய இன்வென்ஷனில் ரொம்ப தீவிரமாக இறங்கி அடுத்த கட்டத்துக்கு போறாரு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஒரு மர பாக்ஸில் வச்சு ஒரு மாதிரி சின்ன காம்பாக்ட் போர்ட்டபிளான ஒரு கேமராவை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த முதல் ஃபோட்டோகிராஃப் தான் இது. ஸோ இது வரலாற்று புகழ்பெற்ற முதல் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-90 seconds வரைக்கும் இதுக்கான எக்ஸ்போஷர் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு நிமிடத்திற்கு மேலே கிட்டத்தட்ட. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறதே வந்து ஒரு 30-60-90 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் இந்த எக்ஸ்போசர் டைம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோகிராஃப் நீங்கள் உட்காருறீங்கன்னா 1 நிமிஷத்துக்கு மேலே வரைக்கும் அப்படியே அசையாமல் அதே மாதிரி நிற்கணும். நீங்கள் கொஞ்சம் அசைஞ்சா கூட ஃபோட்டோ வந்து பிளர் ஆகிடும், ஒரு மாதிரி கெட்டு போயிடும். அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அசையாமல் அப்படியே நிற்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வந்து போர்ட்ரேட் பெயிண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆளை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை மன்னர் ஜென்ரல் இந்த மாதிரி தளபதி இவங்களெல்லாம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நிற்க வச்சு வரைவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க. பெயிண்டிங் பண்ணும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்க அசையாமல் இருக்கணும், அப்படியே தான் பெயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ இருந்த பழக்கம் தான் அந்த ஃபோட்டோகிராஃபிக்கும் கிட்டத்தட்ட 1-2 நிமிஷம் அவங்க அசையாமல் அப்படியே நிற்கும்போது என்ன பண்ணுறாங்க, சிரிப்பது இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிப்பது அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் ஒரு ஃபோட்டோலையோ இல்லை ஒரு பெயிண்டிங்லேயோ ஒரு நபர் சிரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான மார்க் ட்வைன் போன்றவருடைய கோட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, த ஃபோட்டோகிராஃபி இஸ் அ இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஃபோட்டோகிராஃபில் சிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட், சில்லி, புவர் அண்ட் ஸ்டூபிட் பீப்புள் வில் எக்ஸ்போஸ் தியர் டீத் இன் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபார்மல் செட்டிங், ஒரு ஃபார்மலான ஒரு விஷயத்தில் இன்றைக்கி எப்படி நம்ம ஷூ, ஷர்ட், கையில் வாட்ச், டை இதெல்லாம் போட்டு ஒரு ஃபார்மலான ஒரு விஷயத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்மலான விஷயத்தில் வந்து சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு ரியாக்ஷன், யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு ஸ்மைல் பண்ணுறது ஒரு ரியாக்ஷனாக தான் இருக்கணுமே தவிர அது ஒரு எக்ஸ்பிரஷனாக இல்லை, அது ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான காரணம் பழைய ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா சிரிக்காமல் இருப்பதற்கு. அதுக்கு பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா 1900s தான் வந்து மக்கள் சிரிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மூவிங் ஃப்ரேம்ஸ்னு சொல்லக்கூடிய வீடியோகிராஃபிக்ஸ் வந்து வீடியோஸ்லாம் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதில் சிரிப்பது வந்து ஒரு கான்செப்ட் ஆச்சு. ஸோ சிரிக்கிறது ஓகே தான் திரையில் பார்க்குறது அப்படின்றதுக்கு அப்புறம் தான் ஃபோட்டோகிராஃபியில் சிரிக்க ஆரம்பித்தாங்க. ஃபோட்டோகிராஃப் அப்படின்னாலே சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிரிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஃபோட்டோகிராஃப்லாம் பிற்காலத்தில் தான் உண்டாகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபார்மலான முறை கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்தது. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது மாதிரி சின்ன விசித்திரமான நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.